என்ன நண்பா, இதுக்கு மேலே நம்ம இந்த தளபதி 67 அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக லியோ அப்படின்னு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ப்ரொமோ நீங்களே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு ஒரு மாசாக இருக்குது அப்படின்றத. ஸோ அப்படிப்பட்ட அந்த ப்ரொமோவில் என்னென்ன கனெக்டிங் டீடைல்ஸ், அதாவது எல்சியூக்குள்ளே வருமா அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். இந்த டைட்டிலில் வர்ற இந்த சிங்கம் இருக்கு இல்லையா, இந்த சிங்கத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எந்த இடத்துல நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம்னா, சிங்கம் வேட்டையாடும் போது காடை செழிப்பாக இருக்குமோ, அப்போது பசியோடு இருக்கும் போது காடும் பட்னி கிடக்கணும். 21 வருஷம். ஸோ நம்ம ரோலெக்ஸ் சொல்கிற மாதிரியே சிங்கம் வேட்டையாடும் போது காடெல்லாம் செழிப்பாக இருக்குமாம் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட அந்த சிங்கம்னு நம்ம தளபதியை தான் சொல்கிறாரு போல. இதுக்கடுத்து தான் இந்த டைட்டிலெலாம் பார்க்கும்போது கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த கோல்டு ஃபாண்ட் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, கண்டிப்பாக இதுக்கு ஒரு கோல்டு கிளிங் ஸ்டோரியாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் போல. இந்த ப்ரொமோவில் ஒரு 10-20 காருங்க வருது இல்லையா, இதை நம்ம எந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கலாம்னா, விக்ரம் படத்தில் நம்ம ரோலெக்ஸ் என்ட்ரி ஆகும்போது ஒரு 10-20 காருங்க நின்றுருக்கும். ஸோ அந்த மாதிரியான காருங்க தான் இப்போ நம்ம ப்ரொமோவில் பார்த்தோம். ஸோ எக்ஸாக்டாக சொல்ல முடியலனாலும் அதே மாதிரியான மாடல்ஸ் மாதிரி தான் அந்த காருங்களை பார்க்கும்போது தெரியுது. ஸோ இதுக்கான கனெக்ட்ன்றது இருக்குமா இல்லையன்றது லோகேஷுக்கு தான் தெரியும். அதே மாதிரி இந்த படத்தில் கன் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வெறும் பவர் டூல்ஸ், அதாவது கத்தி இந்த மாதிரி தான் எதாவது யூஸ் பண்ணுவாங்க போல. அப்படியே கன் யூஸ் பண்ணாலும் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவாங்க போல. அதை தான் இந்த டைட்டில் 2 கத்தியை போட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருமே விக்ரம் படம் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் கன் தான் வரும். அந்த கன்ஸ் எல்லாமே இந்த படத்தில் மாற்றணுன்றதுக்காக தான் இந்த லியோ படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு கத்திங்களை யூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் எதுக்கு எடுத்தாலும் அந்த KGF தான் பெஸ்ட்டு அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கானுங்க. கண்டிப்பாக இந்த பிராண்டை உடைக்கணும். கண்டிப்பாக நம்ம தளபதி இது செய்யக்கூடிய ஆள் தான். நீங்கள் வேணால் பார்ப்பீங்க, நம்ம தளபதிக்கு இருக்கிற ஆட்டிடியூடுக்கும் அவரோட ஃபேன்ஸ்க்கு இருக்கிற ஆட்டிடியூடுக்கும் கண்டிப்பாக KGF அப்படின்ற பிராண்ட் உடைய தான் போகுது. விக்ரம் படம் மூலமாகவே நம்ம லோகேஷ் பாலிவுட்டை கதற விட்டார். கண்டிப்பாக இதை செய்யக்கூடிய ஆள் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.